Peppers Entertainment Television. Turn on the heat. நம்ம நயன் இருக்காங்களையா? எஸ், நிறைய படங்கள் வந்து புக் பண்ணி நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இருமுகன் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரே வாங்கிட்டாங்களே. எஸ், அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சினிமால அதிக சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோயின் அப்படின்னா வந்து நம்ம நயன்தாரா தான் அப்படின்னு வந்து பெரிய டாக் வந்து போயிட்டு இருக்கு. அது சமயம் தமிழ்ல வந்து நிறைய படங்கள் வந்து கமிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தெலுங்குல பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் கூட ஒரு படம், அது கூட தமிழ்ல வந்து செல்வி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் நான் பார்த்துதான் வந்தேன். இது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம தலையுடைய ஸ்டைல் மாதிரி எந்த ஒரு ப்ரொமோஷனல் விஷயமா இருந்தாலும் வந்து அவங்க வர்றதே கிடையாது. இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம தமிழ் சினிமால நம்ம தலை அஜித் இருக்கனால அது கொஞ்சம் பழைய ஒரு விஷயம். நீ கவனிச்சியா, ப்ரொமோஷனுக்குலாம் வர ஹீரோ ஹீரோயின் பத்தி கூட அவ்வளவா நம்ம பேசுறது கிடையாது, வராத பத்தி தான் நம்ம பேசுறோம். அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லையா? இந்த மாதிரி அவங்க வந்து வரனால இப்ப தமிழ் சினிமா அப்படிங்கறனால தலை அஜித் இருக்கனால அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. ஆனா வந்து தெலுங்குலயும் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றனால அங்க இருக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுதான்ப்பா, என்ன இந்த ஹீரோயினுக்கு மட்டும் இந்த மாதிரி அவங்க வராம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒத்து வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குல அவங்க எல்லாம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனால இனி வர படங்கள்லாம் வந்து கமிட் பண்ணாம இனி தமிழ்ல மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமிட் பண்ணாம தமிழ்ல மட்டும் கான்சென்ட்ரேட். பட் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் தெலுங்குல ஆரம்பத்துல இருந்தே சில ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கு. இருந்தாலும் வந்து இனி என்ன பண்ண போறாங்கன்னா, தமிழ்ல மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தெல்லாம் குறைச்சிக்கிறாங்களாம். என்ன விஷயம் தெரியல, ஆல்ரெடி வந்து பிரபுதேவா இருக்கும் போதும் அப்படிதான் படத்தெல்லாம் குறைச்சாங்க. இப்ப அல்டிமேட்டா வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா அது வேற ஒரு விஷயம், கல்யாணமா அப்படிங்கறத நீ வந்து சிம்பாலிக்கா கேட்க வர இல்லையா? பட் கூட சீக்கிரம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல நியூஸ் கேள்விப்பட்டா நல்லதா இருக்கும், வெயிட் பண்ணி பாக்கலாம்.